நகையை அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. அதாவது மோகன், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து கல்வராயன் மலை இருக்கிறது. இந்த கல்வராயன் மலையில் வந்து சுமார் 175க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கிறது. இந்த மலை கிராமங்களில் கடந்த 2 நாட்களாக வரலாறு காணாத கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் கல்வராயன் மலையில் உச்சி பகுதியாக சொல்லக்கூடிய கொரடிப்பட்டு என்று சொல்லக்கூடிய கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட 20 கிராமங்களில் வந்து அதிகப்படியான மழை பெய்து வரும் காரணத்தினால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழுவதுமாக இந்த வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கிராமங்கள் முழுவதுமே வந்து மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த கிராம மக்கள் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கும் அவசர தேவைகளுக்கும் வெளியே செல்ல வேண்டுமெனில் அங்கே இருக்கக்கூடிய மணல் ஆறு என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். தற்போது நம் காட்சிப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களில் பார்க்கும்போது தெரிகிறது, அந்த கிராம மக்கள் வந்து அந்த ஆற்றை கடந்து செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் தற்போது தங்களுடைய அன்றாட வேலைக்காகவும் அவசர தேவைகளுக்காகவும் அந்த ஆற்றை கடந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு அனைவரும் கைகோர்த்து கொண்டு அந்த ஆற்றை கடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஆபத்தான முறையில் அந்த ஆற்றை கடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு வந்தாலும் பல ஆண்டுகளாக அவர்களுக்கு உயர்மட்ட பாலம் வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. இதுவரையில் அவர்களுடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்படாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உயர்மட்டம் பாலம் அமைப்பதற்கு தமிழக அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. தற்போது மழையின் காரணம் அதிகமாக இருப்பதால் அங்கு யாரும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்பு நிலையம், தீயணைப்பு வீரர்கள் கல்வராயன் மலை இல்லாத காரணத்தினால் பொதுமக்களே, மலைவாழ் மக்களே அவர்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வயல்வெளிகள் மட்டுமின்றி அனைத்து நீர்வீழ்ச்சிகள், ஆற்று பகுதிகள், ஓடை பகுதிகளும் அதிகப்படியான நீர் செல்வதால் பொதுமக்கள் அவர்களுடைய குடியிருப்புகளுக்குள் வசிக்க முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது மோகன்.